மனைவியாகிய சீதாவோடு வந்து பதத்தை வணங்கியிருக்கிறது இல்லையா? அவனை மோனி என்று சொல்லக்கூடிய புண்ணிய உலகத்தில் உன்னை போல் கற்பக்கரசி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உண்மைதான். இருந்த போதிலும் நான் அன்றைய நாளில் சந்தேகப்பட்டேன் என்பதற்காகவே, சந்தேகத்தை தீர்ப்பதற்காகவே நீ அக்னி சுவாலையில் இறங்கி கற்பக்கரசி என்று நீ நிலைநாட்டியவள் இல்லையா? உடைய பாதத்தை உள்ளன்போடு வணிந்ததினால் நீ எவ்வாறு இருக்க எப்படி சுகபோகமாக நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கணவராகி என்னுடைய ஆசீர்வாதம். சித்தமே வாக்கியம் சாமி. இருந்தாலும் அடியான ஒரு சின்ன வார்த்தை. தேவி சீதா, எதுவாக இருந்தாலும் உடனே கேட்க வேண்டும். அப்படியா? சந்தேகமாக இருந்தாலும் சரியே, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் சரியே, தாராளமாக கேட்கலாம். சொல்லுங்களே, இன்றைய நாளையில் உன்னை அழைத்த செய்தி
எதற்காக என்ன காரணத்திற்காக நீ அறிய வேண்டும் இல்லையா? அதாவது என்னை மனமுடித்த நாள் முதல இந்நாள் வரை நீ அனுபவித்த சோதனைகள் எத்தனையோ, வேதனைகள் எத்தனையோ, எத்தனை சுகபோகமாக இருந்தாலும் கணவர் தான் இந்த யுகம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் சிறந்தது இல்லையா? கல்லானாலும் கணவன் என்று கடைசி வரை என்னுடைய எத்தனையும் அனுபவித்தா இல்லையா? உண்மைதான். அப்படி இருந்த போதிலும், எதுவாக நடந்திருந்த போதிலும், அது நல்லதுக்கே. ஒரு கெட்டது வருவது என்றால் அடுத்து நமக்கு நல்லது நடக்கும் இல்லையா? உடனே கெட்டது வந்துவிட்டது என்று மன வேதனையில் இருந்தால் நமக்கு மரணம் தான் நேரும். உண்மைதான். அதையெல்லாம் விடுத்து இந்த நாளையில் கடைசி வரை என்னோடு நீ இருந்திருக்கிறாய். இன்றைய நாளையில் பார்த்த உடனே நாம் எங்கிருக்கிறோம் தெரியுமா? அதாவது லங்கா தகனம் முடித்திருக்கின்றோம். உண்மைதான். லங்கேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ராவணனை மடித்திருக்கின்றோம் இல்லையா? அவ்வாறு படித்த கையோடு இப்பொழுது நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அயோத்திபுரி வட்டணத்தில். அப்படி அயோத்திபுரி வட்டணம் செல்வதற்கு முன்பதாக நாம் யாரை பார்க்கணும் தெரியும்? அதாவது மும்மூர்த்தி தேவர்கள் இந்த உலகத்திலே பார்த்தால் ஹரி அயன் பிரம்மா என்று சொல்லுவார்கள். ஆனால் அசுர குலத்திலே பிறந்திருந்த போதிலும் ஒருவர் நல்லவராக இருந்தால் அடுத்தவர் கெட்டவராக இருப்பார். ஒரே வம்சத்தில், ஒரே குடும்பத்தில். அதே போன்று ராவணன், கும்பகரன், விபீஷணன் என்பவர்கள் பிறந்தார்கள். ராவணனுடைய அடிவேதனத்திற்கு அவருடைய கடுமையான இந்த அரசாட்சிக்கு உந்து இருப்பவர் கும்பகர்ணன். அதையெல்லாம் விடுத்து நீதியாக வாழ வேண்டும் என்று வாழ்க்கையை நடத்தித்தவர் விபூஷணன் இல்லையா? கெட்டவரோடு இல்லாமல் நல்லவரோடு நாம் வாழ வேண்டும் என்று நம்மோடு வந்து சேர்ந்தார் இல்லையா? அத்தன்மையான விபூஷணரை இன்று பார்க்க வேண்டும். அப்படியா? அவரோடு செல்லாமல் சொல்லாமல் நம்ம அங்கே செல்லக்கூடாது. அப்படியா? சரியா? அதற்காக தான் உன்னை அழைத்தேன். அப்படியா? அதே போலவே அவரை பார்க்கலாம் இல்லையா? அதாவது பத்து தலையுடையவன், இருபது கரமுடையவன் ராவணேஸ்வரன். ஆமா இல்லையா? எழுபது வல்ல சேனைக்கு அதிபதியாக இருந்தவன் இல்லையா? ஆமா. அத்தன்மையானவரை நாம படித்திருக்கின்றோம். அவருடைய தம்பியாக விபீஷணருக்கு இந்த தென்னல் லங்காபுரியை பட்டம் சுட்டியிருக்கின்றோம். அவர் இருந்தால் ராவண லட்சுமண சீதை வந்திருப்பதாக அறிக்க மந்திரியாரே, தென்னங்காபுரியே அலங்கோலப்பட்டு கிடைக்கும். என் அண்ணனால இந்த அமளி நிலவுகிறது என்றால் அதற்கு அந்த ஆண்டவரே காண்டோம். அதனால எதிர்கொண்டு அழைத்து அவர் பாதத்தை பணிய வேண்டும். ஆகட்டும் ஆகட்டும். இந்த உலக மக்கள் எல்லாம் போற்று வந்தவாக, இந்த தென்னங்காபுரிய போற்று வந்தவாக, நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்திருப்பதாக உங்களுடைய பாதலுக்கு தெரியுமா? இதற்கு மேல் இந்த லங்காபுரியில் எவ்வாறு இருக்க வேண்டும்? எப்படி அந்த வகையில்
என்று சொல்லக்கூடிய இந்த புவனத்தில் எந்த குறைவில்லாமல் சுகமாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ராமருடைய ஆசீர்வாதம். ஆண்டவா, உங்களுடைய ஆசீர்வாதம் உண்டிருந்தால் போதும், இந்த தென்னங்காவூரியில் நான் என்றுமே சிறப்புட்டு இருப்பேன். ஆண்டவா, அப்படியா? நல்லதாகட்டும், ஆகட்டும். அப்படி இருந்தாலும் நீங்களும் வந்து என் அண்ணனுடைய குடும்பம்